ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கே மறக்க முடியாத சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருக்கீங்க, உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ கல்யாண ஃபோட்டோ அப்படிங்கிறது நிறைய இல்லை, பட் எங்களுக்கு மறக்க முடியாத ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதெல்லாம் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒல்லியாக இருப்பேன். அதே மாதிரி மகி தலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முடி இருக்கும், ஏன்னா அப்போ டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ லவ் அப்போ தான் வந்து நாங்கள் அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லவ் பண்ணும்போது அந்த ஃபோரம் ஆளுக்கு காய்கறி வாங்க போகும்போது தான் இவரை மீட் பண்ணுவோம், மற்றபடி வெளியில் போனது இல்லை அவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து இவரும் நான் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் காமெடியில் கூட வரும், என்னுடைய அழகில் எதை பார்த்து மணி மயங்கின அப்படின்னு சொல்லி கேட்பார். அதே மாதிரி வந்து மகியுடைய அழகில் எதை பார்த்து மயங்கின அப்படின்னா அதில் இது ஒரு ஃபோட்டோ. ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து நிறைய வந்து காமெடி பண்ணுவாங்க, விஜயகாந்த் சார் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு எங்களோட லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் நான். அப்போ வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உருகிறதுக்கு ஆரம்பித்தேன். அதில் இது ஒரு ஃபோட்டோ. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாக் தான் சொல்ல போகிறேன். ரஜினி சாரை பார்த்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்படி என்ன தான் உங்ககிட்ட இருக்குன்னே தெரியலையே, உன் அழகும் மூஞ்சியும் மோகரக்கட்டை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல, அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோ எனக்கு. இதில் இந்த ஃபோட்டோவில் என்ன தான் இருக்குன்னே தெரியலை, பட் இந்த ஃபோட்டோ வந்து நான் எப்போ இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போதுலேருந்தே எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கும். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பாட்டி வந்து 110 வயசுக்கு மேலே ஆயிருந்த மகி என்கிட்ட சொன்னது. இது வந்து வத்தலகுண்டில் இருக்காங்க இந்த பாட்டி. ஸோ ஷூட் போனப்போ எடுத்தது, பட் அப்போல்லாம் மகி எனக்கு யாருனே தெரியாது, அந்த ஃபோட்டோ வச்சு தான் எனக்கு தெரியும் இவர் சொன்னதை வச்சு. அப்போல்லாம் யாருனே எங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் எடுத்த ஃபோட்டோ இது. பட் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த பாட்டி எல்லாரையுமே அவர் சொல்லுவார் என்னுடைய டார்லிங்ஸ் இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வந்து இவ்வளோ ஜாலியாக காமெடியாக இருக்காங்களே அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த ஃபோட்டோ அண்ட் இதில் இருக்கிற பாட்டி, இதில் இருக்கிற மைடியர் மச்சான் எல்லாரையுமே பிடிக்கும். அடுத்து என் பக்கத்தில் இருக்கிற இந்த கொடை ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே அதை அப்படின்னு சொன்ன ஃபோட்டோ. என்னென்னா மரத்து மேலே உட்காந்து இந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு போஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், பட் அப்படி இல்லை, மரத்து மேலே உட்காந்து எதுக்கு உட்காந்தாருன்னு தெரியல. பட் இந்த ஃபோட்டோவும் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது, ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுவோம். அது மாதிரி ஏதோ எனக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கு, அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்த்தா, குளிச்சுட்டு தலையே துவட்டாமல் வந்து உட்காந்த மாதிரி இருக்குது. இதில் அப்படி என்ன இருக்குது இந்த கண்ணு பார்த்து மயங்குச்சுன்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு இவருடைய ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது அதில் ப்ரொஃபைல் பிக்சராக இதை தான் வச்சுருந்தார். சரி ஓகே, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட நான் அப்பப்போ சொல்லுவேன், பட் அந்த ஃபோட்டோவே எங்கள் வாழ்க்கையில் முடிச்சு போடுறதுக்கு காரணமாக இருக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இது. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிரிப்பு பார்த்து தான் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மகியுடைய முடியும் அந்த சிரிப்பும் மட்டும் வந்து என் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல, ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த முடியும் அந்த சிரிப்பும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து இதில் முடி கொஞ்சம் லைட்டாக கலைஞ்சிருக்கு, பட் சிரிப்பு வந்து அப்படியே இருக்குது, அதனால் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோவை வந்து அடிக்கடி மகி என்கிட்ட காமிச்சு கேட்டாரு பாருங்க, ஒரு கேள்வி, நான் அப்படியே பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கேல்ல அப்படின்னு கேட்பாரு. நானும் புருஷராச்சே ஆமாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறது. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மகிக்கு வந்து பைக்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவருடைய பைக்குன்னு இல்லை, ஊரில் யார் பைக்கை பார்த்தாலும் உடனே ட்ரெயின் ஏறி உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படிம்பாரு. அடுத்து இப்போ என் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா திருட்டு பூனை எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ரியல் லைஃப் கிடையாது, இது வந்து நான் படத்தில் நடித்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த படமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிற ஒரு கேரக்டர், பெரிய பெரிய டைலாக்காக இருக்கும். ஓகே, நம்மளால் இது முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ரசித்து நடித்தது, பட் வந்து நம்மளால் பெரிய ஆளாக ஆக முடியலை, அதனாலோட அப்படியே நிப்பாட்டியாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தின ஃபோட்டோன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஊரில் வந்து அப்பப்போ இவர் வந்து லேப்டாப்பில் ஸ்க்ரீன் சேவரில் வந்து என்னுடைய ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து இதெல்லாம் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு. ஆனால் யாருமே நம்பவே இல்லையா, அந்த அழகு தெய்வத்தின் கணவனாக போறியா அப்படின்னு சொல்லி யாருமே நம்பவே கிடையாதான். அப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு, இல்லைடா எங்கள் அம்மா சத்தியமாக இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோவை தான் அவர்
காமிச்சிருக்காரு, இது வந்து அடிக்கடி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அந்த போட்டோவை. இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், பிடிக்குமா பிடிக்காதா இந்த போட்டோ? நீங்களே கேட்டுக்கிட்டீங்க. இந்த போட்டோ வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுவும் ஒரு படத்தில் நடிக்கும் போது எடுத்த போட்டோ தான். அடுத்து இப்போ பார்க்குற போட்டோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏ அப்படின்னு ஒரு ஜாலியாக குதிச்சிருப்பேன். அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா அந்த படத்துடைய சாங் ஷூட் அப்போ எடுத்த போட்டோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதிலலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லீனாக இருப்பேன், அதை தான் திருப்பி கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் இதுக்கு மேலே மகி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நிறுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ குதிச்சது தான், அதுக்கப்புறம் குதிக்கவே இல்லை. அப்படியே குடும்ப பெண்மணியாக ஆனதுக்கப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்கு லைஃப். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னுடைய படத்துடைய ஒரு ஆடியோ லான்ச்சில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அந்த சுடிதார் அந்த ஆடியோ லான்ச்சுக்காகவே எடுத்தது. அந்த சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோ, நிறைய பேர் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது. இந்த வருங்க, இதுதான் எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்க்குற மகிக்கும் அப்போ பார்க்குற மகிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மகிக்கும். ஸோ இந்த மூஞ்சியை பார்த்து தான் ஒரு அக்கா கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன்ட்டாங்க. இவரை பார்த்த உன்னை ஏமாத்துகிற ஆள் மாதிரியே இருக்குது, அதனால் நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேப்பா, அந்த பாவத்தில் நான் பங்கெடுத்துக்க விரும்பலைன்னு. பட் இப்போ வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க, அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாத ஒரு ஃபோட்டோ நம்மளுடைய கல்யாண ஃபோட்டோ எல்லாருக்குமே. ஸோ இந்த ஃபோட்டோவை தான் எங்கக்கிட்ட இருக்குது எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கேட்டதுனால இந்த ஃபோட்டோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இப்போ பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபோரம் மால்குள்ளே முதல் முறையாக நுழையும் போது ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அந்த கேமில் வந்து நிறைய கப்பிள்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, அதாவது அப்பப்போ போகும்போது ஒரு மூணு கப்பிள்ஸ் கலந்துக்குவாங்க, அப்பப்போ டைம் கேப் விட்டு. ஸோ அந்த மூணு கப்பிள்ஸில் வந்து நாங்கள் தான் வின் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த கேமில். சும்மா போயிட்டு ஒரு ஷாப்புடைய ஃபோட்டோ, நிறைய திங்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், யார் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வந்து அப்போ போய் வின் பண்ணோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அதிலெல்லாம் கூட நான் ஒல்லியாத்தான் இருப்பேன் ரொம்ப. இதுவும் அதே ஃபோட்டோ தான், பட் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குமேனு சொல்லி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போட்டிருக்கேன். இதுதான் கல்யாணம் புதுசில் நானும் அவரும் இப்படி தான் இருந்தோம். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, எனக்கு மகிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மறக்க முடியாத ஃபோட்டோ. மகி வந்து ஃபஸ்ட்டு கேமராமேனாக பண்ணும்போது அவர் கூட வந்து நான் பக்கத்தில் நின்று அந்த கேமரா ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது நிற்க சொன்னார். ஸோ அதனால் பக்கத்தில் நின்றுருந்தேன். எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃபோட்டோ இது. ஃபஸ்ட்டு ஒர்க்கில் வந்து அவர் கேமராமேனாக அடி எடுத்து வைக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசில் நான் வந்து இப்போவே குழந்தைத்தனமாக தான் இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பேன். ரோட்டில் எந்த நாய்க்குட்டி ஓடுனாலும் அந்த நாய்க்குட்டி உடனே தூக்கி வச்சு கொஞ்சிறது, இதை தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி கல்யாணம் ஆன புதுசில் அவங்க ரோட்டில் வந்து ரெண்டு நாய்க்குட்டி ஓடிச்சு, அதை தான் தூக்கி கையில் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது, அந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து கேமராமேனாக பண்ணேன், ஒய்ஃபு வந்து ஹீரோயினாக நடித்த படம் அது. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா அவரே கேமராமேனாக பண்ணும்போது எதனா வந்து ஜாலியாக இருக்கும், பேசுகிறதுக்கு நடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து அதிகமாக அதில் திட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா நான் தான். எனி டைம் வந்து கொட்டாய் விட்டுகிட்டே கிடப்பேன், ஆனால் எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால் வந்து கேமராமேன் கிட்ட அடிக்கடி திட்டு வாங்கிட்டே இருப்பேன். அந்த ஞாபகார்த்தமாக இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, சத்தியமாக நாங்கள் எடுக்கலை, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கல்யாணம் தான் ஆயிடுச்சே அப்படின்னு போய் ஏதோ சட்டையில் தட்டி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ரொமான்டிக்காக அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தெய்வம் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேஷ்வலாக இருக்கிறதுனால. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அதே படத்தில் தான் நான் ஹீரோயினாக பண்ண, மகி கேமராமேனாக பண்ணியிருந்தாங்க. பட் கேமராமேன் வந்து ஹீரோயின் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கதறி கேட்டதுனால நான் போனா போட்டோ அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் இது. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, மகி வந்து ஃபஸ்ட்டு பெரிய கேமராவில் ஷூட் பண்ண படம். ஸோ அந்த ஞாபகார்த்தமாக எப்போவுமே இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அதுக்கப்புறமா சில படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு முதல் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து அவர் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவார் இந்த ஃபோட்டோவை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து கேமராமேனாக பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து மறக்க முடியாத ஃபோட்டோ. நினச்ச உடனே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கும் இல்லையா, ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதுதான் நான் என்னுடைய வளகாப்பில் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து செகண்ட் டைம் வந்து கோவிலில் தான் வளகாப்பு நடந்துச்சு, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நாகத்தம்மன் கோவிலில் எனக்கு வளையல் போட்டு விட்டாங்க அந்த அம்மா. ஸோ ஏழாவது மாதம் எனக்கு வந்து சும்மா வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போனோம். பட் அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து எங்களுடைய வளகாப்பு மாதிரியே நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த அம்மாலாம் வந்து எங்களுக்காக அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க நேரத்தை ஒதுக்கி செஞ்சாங்க.
ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஃபோட்டோ என்னுடைய வளைகாப்போ ஏழாவது மாதத்துடைய ஃபோட்டோ இது. அடுத்து இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்தை நெருங்குற ஃபோட்டோ, அதாவது என்னுடைய டெலிவரிக்கு முன்னாடி ஒன்பதாவது மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ, வளைகாப்பில் எடுத்த ஃபோட்டோ. அப்போ தான் வந்து எல்லாருமே ஊர்லேருந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சு வளைகாப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஒன்பதாவது மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஆள் எங்கால் அவரை விட்டுருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அண்ணா தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸையே நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த அண்ணாவும் அக்கிலன் அண்ணான்னு சொல்லி எங்களுக்கு வந்து வளைகாப்பு சமயத்தில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த ஏழாவது மாதம் சொன்ன பாருங்க, அப்போ வந்து எங்களுக்கு 500 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க, இல்லாத நேரத்தில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ இந்த அண்ணா வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ எங்களுக்கு நல்லது பண்ணவங்கள உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன், அதனால் இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த டெலிவரி டைம் வந்து மறக்கவே முடியாது இல்லையா. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ, ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்கள் கார்னியா குட்டி பிறந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து பாப்பா கிடக்கு, ஓகே பாப்பாவுக்கு கீழே பணமாக கிடக்கு, அது என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் வந்து நெகட்டிவாக எதுவும் நினச்சி கமெண்ட் பண்ணிடாதீங்க. என்ன விஷயம்னா என்னுடைய ஹஸ்பண்ட் அதாவது மகி பிறந்தப்போ அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்களாம். பிறந்தப்போ வந்து அவர் கருப்பாக இருக்க பொண்ணாக பிறக்கலை அப்படின்னு சொல்லி தூக்காமல் விட்டது வேற, பட் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணாங்களாம். ஸோ அதே மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இவர் பண்ணது அந்த விஷயம். எங்கள் மாமியார் எல்லாருமே சேர்ந்து என் பேத்திக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. பக்கத்தில் இருக்கிறவங்க என்னுடைய மாமியார். இந்த ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் இன்றைக்கி சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் என் பொண்ணு கண்டிப்பாக கேட்பா, அடிக்கடி மகி இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, டேய் தகப்பா செல்லாத நோட்டில் படுக்க வச்சா என்னைய ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த நோட்டு வந்து செல்லச்சு பாப்பா பிறந்தப்போ அந்த பணத்தை கொடுத்ததா அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது செல்லாத நோட்டு, இன்னும் ஃப்யூச்சர்லேயும் வந்து அவகாலத்துக்கு அது செல்லாத நோட்டு, அதனால கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பா. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய உயிர், எங்களுடைய லண்டுக்குட்டி எவ்வளோ வேணாலும் கொஞ்சிக்கிட்டே போகலாம். எங்களுடைய பாப்பா பிறந்த 5 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. இவ வந்து கார்னியா குட்டி வந்து தவழவே இல்லை, அவள் தவழணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் நான், தவழாமல் எந்திரிச்சு அப்படியே உட்கார ஆரம்பித்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து இதை அவள் ஃபஸ்ட்டு உட்காரதுக்கு ட்ரை பண்ணி நாங்களே முட்டு கொடுத்து உட்கார வச்ச ஃபோட்டோ இது, ஃபோட்டோவுக்காக. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது, அவள் செம்ம க்யூட்டாக இருப்பா அதில். அடுத்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இப்படி கையில் வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன டைலாக் தான், இவளுடைய மகளாக நான் இப்படி பிறந்திருக்க அழகா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி கை வச்சுருக்கா. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். அப்போ வந்து எந்த ட்ரெஸ்ஸை போட்டு விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் வந்து எந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நாங்கள் ஸ்வெட்டர் போட்டு ஃபோட்டோ எடுத்திருப்போம், அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அவள் ஃப்யூச்சரில் வந்து கேட்பா, அடிக்கிற வெயிலில் எனக்கு ஸ்வெட்டர் போட்டு வேர்க்க வச்சிங்களாடா அப்படின்ட்டு. அடுத்து இந்த ஃபோட்டோவும் அவளுக்கு வந்து 5 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ தான். எங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபோட்டோ இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பெருசு பெருசாக பண்ணி வச்சுருக்கோம், பட் எங்கேயும் மாட்ட முடியல நம்மளுக்கு வீட்டில். அடுத்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நானும் மகியும் இருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இதில் கலராக இருக்கிற அண்ணா எங்களுடைய அண்ணா பிரபு அண்ணா, இன்னொரு அண்ணா வந்து சுரேஷ் அண்ணா. சுரேஷ் அண்ணா வந்து மகியுடைய ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருப்பாங்க. பிரபு அண்ணா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், இவர் வந்து நேரில் மூஞ்சியை காட்டாமையே ஃபேமஸ் ஆகிட்டார், இன்றைக்கி தான் மூஞ்சியை காமிச்சிருக்காரு. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னுடைய புருஷர் வந்து ரொம்ப இளம் வயசில் எடுத்தது, அதாவது 9வது படித்து முடித்து அந்த தீபாவளி லீவில் எடுத்தது நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோ. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் என்னுடைய மாமியார். ஸோ அப்போ வந்து அவங்க ஓரளவு கலராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை சந்திச்சு, கஷ்டங்கள் சந்திச்சு, நஷ்டங்கள் சந்திச்சு இந்த மாதிரி இப்போ கருப்பாயிட்டாங்க. அதனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு, எனக்கும் சரி மகிக்குமே சரி, மறக்க முடியாத ஃபோட்டோ. எங்கள் மாமியார் வந்து எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்ற ஃபீல் வந்து நிறைய வாட்டி இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ. அடுத்தது இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இளம் கன்று பயமரியாதுன்ற மாதிரி, இவர் வந்து 10வது படிக்கும் போதே 6-pack ட்ரை பண்ணி உடம்பெல்லாம் கட்டி கட்டியாக 6-pack வச்சுருக்காரு. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவை அடிக்கடி சொல்லுவார், பாத்தியா நான் எப்படி இருந்த பாத்தியா, திருப்பி இந்த மாதிரிலாம் நானா நீ அவ்வளோதான் அப்படிம்பாரு. நானும் பதிலுக்கு சொல்லுவேன், நீ 6-pack வச்சுருக்க, நாங்கள் ஃபேமிலி பேக்லேயே அடித்து அதை இப்போ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அடிக்கடி இந்த ஃபோட்டோவை வந்து பில்டப் பண்ணிட்டே இருப்பார். நானும் ஒரு காலத்தில் 6-pack வச்சுருந்தேன், நானும் ஒரு காலத்தில் ஆண் அழகந்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக போனப்போ ஃபோட்டோவையே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ஃபோட்டோ தான் இது. அடுத்து ஒரு வீடியோ வருது பாருங்கள். அந்த வீடியோ வந்து வாழ்க்கையில் வந்து குழந்தைங்க ஏதாவது ஒன்று வந்து சூப்பராக பண்ணுவாங்க, அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். அப்போ என்கிட்ட இருந்த ஒரு மொபைலில் வந்து இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என்னென்னா நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பூனை சட்டி உருட்டுற சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா கார்னியா குட்டி வந்து மகிக்கு நான் பிடிச்ச குழம்பு வச்சுருந்தேன், முருங்கைக்காய் குழம்பு வச்சுருந்தேன்.
அதை வந்து காரணியா குட்டி எடுத்து அந்த முருங்கக்காய் அப்படி சப்பு கொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டுச்சு. எனக்கு வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த முருங்கக்காயை கடிச்சு கடிச்சு. அப்போ பல்லும் இல்லை, 6 மாதமோ 5 மாதமோ தான், பட் உக்காந்துக்கிட்டு அழகாக அந்த முருங்கக்காயை கடிச்சு கடிச்சு ருசிச்சு சாப்பிட்டா. எல்லாருக்குமே ஃபோன் போட்டு இப்படி பண்ணுறாமா பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். மறக்கவே முடியாத ஒரு வீடியோ இந்த வீடியோ, நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் அண்ட் எங்களுக்கு பிடிச்ச மறக்க முடியாத ஃபோட்டோஸ் வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம சேனலில் இருக்கிற எல்லாரையுமே வந்து நான் அக்கா தங்கச்சி அண்ணி நாத்தனார் இப்படி தான் நான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நிறைய என்னுடைய நாத்தனார் அண்ணி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க, உங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக என்கிட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.